வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னொரு எபிசோட் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா சாய்குரு இன்டெகிரேட்டட் ஃபார்ம். இது பாத்தீங்கன்னா ஒருங்கிணைந்த பண்ணைங்க. ஒருங்கிணைந்த பண்ணைன்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா ஆடு, மாடு, கோழி, நாய் எல்லாமே இருக்கு. இந்த ஃபார்ம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி பத்தாளப்பேட்டில் இருக்குது. என்னடா இந்த ஃபார்ம் எங்கே கேள்விப்பட்டிருக்கேன் நினைக்கிறீங்களா? இது நம்ம ஃபார்ம் தான். ரொம்ப நாள் ஆச்சுங்க, ஒரு சின்ன பிரேக்கு. நம்ம ஹைதராபாத் போயிட்டோம், அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்கோம். நிறைய பேரை இன்வைட் பண்ணியிருந்தேன், நிறைய பேர் வரல. எல்லோரும் கேட்டாங்க நீங்கள் இன்வைட் பண்ணீங்க நீங்களே இல்லையே அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் ஹைதராபாத் போனதுனால எடுக்க முடியல வீடியோஸ்லாம். ஸோ இந்த எபிசோட் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க நம்ம ஃபார்மோட அமைப்பு எப்படி இருக்குது, ஃபார்மை பற்றி எல்லாமே பார்த்துடலாம். இரண்டு பதிவாக வரும் ஃபார்முடைய வாக்கரவுண்டையும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபார்மோடில் என்னென்ன சேல்ஸ் இருக்குது எல்லாமே பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மை வேர்ல்ட். திருச்சியில் வந்து இப்போ இந்த ஒருங்கிணைந்த பண்ணை எங்கடா இருக்கு நிறைய பேர் கேக்குறீங்க. கரெக்டான கிளியரான இடம் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள் மாம்ஸ். மாம்ஸ் நம்ம பத்தாளப்பட்டு இருக்கல மாம்ஸ், முத்தாளப்பேட்டை. பத்தாளப்பட்டு பார்த்தா நியர் கடையக்குடி. கடையக்குடி, அதாவது எப்படி வரணும் கடையக்குடிங்கிறது? ஓகே, எல்லாருமே அதான் கேட்குறாங்க, எப்படி கரெக்டாக கடையக்குடி? கூத்தாப்பர்ன்றது எல்லாருக்குமே தெரியும், திருச்சியில் வந்து கூத்தாப்பர் அப்படின்லாம் தெரியும். கூத்தாப்பர் வந்துட்டு கூத்தாப்பர்லேருந்து பத்தாளப்பட்டை, பத்தாளப்பட்டுலேருந்து அடுத்த கடையக்குடின்னு ஒரு கிராமம். ஓகே, இது ஒரு ஓரளவுக்கு சின்ன கிராமம் மாதிரி தான். ஆமாம், சின்ன கிராமம். ஓகே மாம்ஸ், இப்போ நம்ம வந்து நம்ம இந்த பதிவு எதுக்கான பதிவுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்ம் டெவலப் பண்ணியிருந்தோம். ஃபார்ம் டெவலப் பண்ண வீடியோ கடைசியாக காட்டியிருந்தோம். அதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியல. நிறையா பேர் சப்ஸ்கிரைபர்ஸ், நம்ம கிரி ப்ரோவாக இருக்கட்டும், அப்புறம் யுவராஜ் ப்ரோவாக இருக்கட்டும், அப்புறம் ரெண்டு மூணு பேருங்க தொடர்ந்து நம்ம ஃபார்மோட பதிவு வேணும், ஃபார்மோட பதிவு வேணும். என்ன ஆச்சு, உங்கள் ஃபார்மோட அப்டேட் இங்கே கொடுக்கவே இல்லை. நிறைய பேர் என்ன நினைச்சிட்டாங்க, நம்ம ரெண்டு பேருக்குள்ள கிளாஷ் ஆகிடுச்சு, அதனால தான் வீடியோ வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பர்சனலாக ஒருத்தர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தார். என்ன ஆச்சு, ஏன் ஃபார்மோட வீடியோ நீங்கள் காட்ட மாட்டீங்க அப்படின்னு. உண்மையான விஷயம் என்னென்னா, நாங்கள் ஹைதராபாத் போனதுனால தான் என்னால் எடுக்க முடியல. கண்டிப்பாக மாதத்தில் ஒரு பதிவு உங்களுக்கு வந்துடுங்க நம்ம ஃபார்ம்லேருந்து. பண்ணை அமைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிளானுங்க, எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் சொல்லியிருக்கோம். அந்த வீடியோ யார் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க், ப்ரீவியஸ் லிங்க் கொடுக்குறேன், அதை நீங்கள் பாருங்கள். பண்ணை அமைச்சிட்டோம் மேம். சரிங்க மேம். பண்ணை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 80%லேருந்து 90% வரைக்கும் முழுமை அடைஞ்சிருச்சு. சரிங்க மேம். இது எப்படி ஒரு பிளானிங், இப்போ வந்து பிளானிங் எப்படி பண்ணிட்டோம், பண்ணி முடிச்சாச்சு, காம்பவுண்ட்லாம் போட்டாச்சு, எல்லாமே அதுக்கான செலவு எல்லாமே சொல்லிட்டோம். நம்ம இதுக்கப்புறம் எப்படி இதுக்கான லைஃப் ஸ்டாக்குக்கான இடம், இது வந்து பிளான்ஸ்க்கான இடம், இது வந்து கடவுள் இருக்கணும் அப்படின்னு எல்லாத்துக்கும் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் இவங்களை ஸ்பேஸ் வந்து நடுவில் இப்படி பாதை அமைக்கணும், இதுலேயே நான் போயிட்டு வரணுங்கிறது எதனால அந்த எண்ணத்தை வச்சுங்க மேம்ஸ்? இப்போ வந்து பார்க்கும்போது செடி எல்லாம் சின்னதாக இருக்கும், வளராமல் இருக்கிறனால அப்படி தெரியுது. இதே ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம வந்து ஒரு பண்ணைக்குள்ளே போனோம் அப்படின்னா ஒரு லைஃப் ஸ்டாக்கையும் நம்ம ரசிக்க முடியாது, நேச்சுரல்ஸாகவும் ரசிக்க முடியாது. அதுக்காக தான் ஒரு பாதை மாதிரி போட்டு ஒரு 10 வருஷம் ஆனாலும் அந்த பாதை நம்ம பாதையாகவே இருக்கும். அப்புறம் மரங்கள் நல்லாயிருக்கும், நம்ம இங்கே இயற்கையாகவும் ரசிக்கிற மாதிரி இருக்கும், நம்ம நடந்து கடைசி வரைக்கும் போயிட்டு வர மாதிரி இருக்கும். இந்த சில இதெல்லாம் பார்த்தோம்னு வச்சுன்னா மரமாக நிறையா இருக்கும், அப்போ உள்ளார பூந்து பூந்து போகிற மாதிரி இருக்கும். இதனால் ரசிச்சுட்டே போகலாம். அந்த பெட்ஸ், ஆடு, மாடு, கோழி எல்லாம் ரசிக்கிற மாதிரி பெட்ஸ் எல்லாத்தையும் ரசிக்கலாம். இந்த பக்கம் பார்த்தா காய்கறி பழங்கள்லாம் ரசிச்சுட்டு போகிறதுக்காக அந்த பாதை, அந்த ஒரு வேஸ்ட் ஆனாலும் போகிறான்னு சொல்லிட்டு ஒரு பாதை இங்கேருந்து கடைசி வரைக்கும் போட்டுருக்கோம். உருவாக்கினதுக்கு அதுதான் மெயின். ஓகே மேம், ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற லைஃப் ஸ்டாக்கு என்ன இருக்குது நம்மள்கிட்ட இப்போ? இந்த ஃபஸ்ட்டு டாக்ஸோட பப்பீஸ்லாம் இருக்குது மேம். பப்பிலாம் இருக்குது, பார்த்துட்டு போயிடும். என்னென்ன பப்பீஸ் வச்சுருக்கீங்க? இப்போ வந்து பீகிள் பப்பி இருக்குது, சிப்பி பாறை இருக்குது, டாபர்மன் இருக்குது. டாபர்மன் இருக்குது. இது இல்லாமல் நிறைய பேர் வந்து கேட்குறது பார்த்தீங்கன்னா இந்த பூடுல்ஸ் வெரைட்டி இருக்கும். ஆமாம். அப்புறம் மாதிரி டிஃப்ரெண்டான டாக்ஸ், இந்த அதாவது டாய் வெரைட்டிலாம் கேட்குறாங்க. அதெல்லாம் நம்ம வாங்கி, நம்ம டாய் வெரைட்டிஸ் இருக்குது மேம்ஸ், இருக்குது.
அதாவது ப்ரைஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு செப்பரேட் வீடியோவில் வரும். நம்ம வந்து இது வந்து முழுமையாக பார்த்தீங்கன்னா இது ஒரு பண்ணை அமைப்பாக எப்படி பண்ணலாங்கிறது தான். இது வந்து ஒரு பார்ட் த்ரீயாக நீங்கள் எடுத்துக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸில் என்னென்ன வச்சுருக்கீங்க? பேர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லவ் பேர்ட்ஸு, காக்டெயிலு, ஃபின்ச்சஸ்ஸு, ஆப்ரிக்கன் லவ் பேர்டு இருக்குமா இப்போ? அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோழிகள்லாம் ஃபேன்சி கோழி இருக்கு மாம்ஸ், கோழி கார்ப்பு இருக்குது, பஞ்சு கோழி இருக்குது. ஓகே, அது என்ன கோழி கார்ப்புனா? கோழி கார்ப்புனா அந்த கேப் வச்ச மாதிரி இருக்கும். ஓகே, ஃபேன்சி கோழி கேப், போலீஸ் கேப். ஆமாம், போலீஸ் கேப்பு அண்ட் ஆல்சோ இது பஞ்சு கோழி. பஞ்சு கோழி, ஆமாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சு கோழிங்கிறது ஒரு ஃபேன்சி லுக்கு தான். கறிக்கெல்லாம் உதவுமா? இல்லை மாம்ஸ், கடைசியில் கறிக்கு தான், ஆனால் வளர்க்குறதுக்கா வளர்க்குற அழகுக்கு தான் இந்த கோழியெல்லாம். இப்போ முதல் அறை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த ஃபேன்சிக்கான. ஆமாம், ஃபேன்சிக்கான வச்சுருக்கோம் மாம்ஸ். சரி, இதுக்கு மேலே வந்து காக்டெயில், காக்டெயில் வந்து கீழே வந்து ஃபேன்சி கோழி. ஓகே, இப்போ ரெண்டாவது அறை வந்து இது வந்து நார்மல் அந்த ரோமர் புறா இருக்குல்ல மேம், அந்த மாதிரி ரோமர் வெரைட்டி எல்லாமே. ரோமர் வெரைட்டி, வேற புறாக்கள் மட்டும்தான்? புறா வந்து இந்த புறா வந்து எல்லாம் ரோமர் வெரைட்டி. இதுல வந்து நிறைய அந்த கலர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. இதுல ஃபேன்சி புறா எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. அடுத்த இதில் பார்ப்போம். ஓகே மேம், இப்போ தீவன முறைகள்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுக்குறீங்க புறாவுக்கு கோழிகளுக்கு? புறாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் கோதுமை கொடுத்துட்டு திறந்து விட்டுருவோம். அது எல்லாம் மேய்ஞ்சிட்டு வந்துச்சு அப்படின்னா திருப்பி வந்து கம்பு இந்த மாதிரி இதுதான் கொடுக்குறோம். கம்பு கொடுக்குறோம், புட்டுகளை கொடுப்போம், கோதுமை கொடுப்போம். மேக்ஸிமம் வந்து மே திறந்து விட்ருவோம். நம்ம அடைக்கும் காலைல திறந்து விட்டோம்னா திருப்பி அடைக்கும் போது இதை போட்டு நம்ம அடைச்சிடும். அவ்வளோதான். கம்பெனி தீவனங்கள்லாம் எதாவது கொடுக்கும்? அதெல்லாம் எதுவுமே இல்லை மேம்ஸ், எல்லாமே இயற்கை தான். எல்லாமே இயற்கையாக என்னென்ன இருக்கும் அதுதான் கொடுக்குறோம். நம்ம எதுக்காக நான் இது கேட்குறேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த இறைச்சியோட டேஸ்ட் வந்து கம்மியாக இருக்குது கம்பெனி தீவனம் கொடுக்குறதுனால அப்படிங்கிறாங்க. கோழிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக நம்மகிட்டே நிறைய இருக்குது, நீங்கள் கம்பெனியே டிபெண்ட் பண்ண தேவையில்லை, நேச்சுரலாக நிறைய இருக்குது. அது கொடுத்தீங்கன்னா இறைச்சியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுவுமே நான் ஒரு யூடியூப் சேனல் தான் பார்த்தேன். ஸோ வாங்க அடுத்து பார்த்து, ஸோ ஒன்றாவது பார்த்துட்டோம், ரெண்டாவது பார்த்து, மூணாவது பார்க்க போகிறோம். மூணாவதுல என்ன வச்சிருக்கீங்க? கினியா பிக்கு மாம்ஸ், எல்லாமே கினியா பிக்கு. ஓகே, ஃபுல்லாகவே ப்ரீடிங் பேர் எல்லாமே. கின்னியா பிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து தானே பால் கொடுத்து தானே வளர்த்துக்கும். அது வந்து கன்சீவ் ஆனாலும் பிரச்சனை கிடையாது, அதுவே அது பார்க்கக்கூடிய ஒரே ஒரு மிருகம் இது ஒன்று தாங்க. இன்னொரு முக்கியமானா அதுக்கு உணவு, உணவுன்னு வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி எல்லாமே சாப்பிடுவோம். காய்கறி வந்து எந்த காய்கறி வேணாலும் போடலாம், முட்டைக்கொசலை, காலிஃப்ளவர் தலை, கேரட்டு எல்லாமே சாப்பிடும். இருக்கிறதுல ரொம்ப நோய் மேலாண்மை கம்மினா கின்னியா பிக்கு தான். கின்னியா பிக் ஈஸி மெனஸ், அதுவே தாங்க குட்டி பொறுத்து அதே பால் கொடுத்து எல்லாமே அதே பார்த்துக்கும், ரொம்ப ஈஸி. இப்போ பண்ணை முறையாக இருக்கும்போது கின்னியா பிக்கு ஓகே, வீட்டில் வச்சு வளர்க்க முடியும்? தாராளமாக வீட்டில் வளர்க்கலாமா. இதுவுமே வந்து பெட்டு மாதிரி நிறைய பேர் வளர்க்குறாங்க. என்னன்னா அதுக்கு ஒரு கேஜஸ் கொடுத்து அது பாத்ரூம் யூரின்லாம் போனால் கீழே ஒரு ட்ரே மாதிரி ஒரு செட் பண்ணி பண்ணினா சூப்பராக வளர்க்கலாம். நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது பர்சனலாக வாத்து. அழகாக அமைச்சிட்டீங்க. போன வீடியோவில் ஒருத்தர் கேட்டிருந்தார் சப்ஸ்கிரைபர், நாட்டு வாத்தை கொண்டு போய் குளத்தில் விடுறீங்களே எல்லா மீனையும் காலி பண்ணியிருக்கீங்க அப்படின்னாரு. உண்மைதாங்க, அது உண்மைதான். அறியாமையில் செஞ்சிட்டோம், அதுக்கப்புறமே தெரிஞ்சுக்கிட்டோம். தெரிஞ்சு தானே கற்றுக்க முடியும், ஆமாம் கண்டிப்பாக தானே தெரியும் அப்படின்னு இருக்குல்ல. அதுமாதிரி பட்டதுக்கப்புறம் தெரிஞ்சாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு அமைப்பு, இதுக்கு வந்து ஒரு தொட்டி மாதிரி கட்டி தண்ணியை ஃபில் பண்ணிடுறோம். தானே வாத்து வந்து இங்கே மேய்ஞ்சிட்டு வந்து இங்கே தண்ணி குளிக்கும், சாப்பிடும், எல்லாமே இங்கே பண்ணும். ஆனால் மேய்ஞ்சிடும், மீன் குட்டைக்கு இப்போ விடுறதில்ல, அதை அடைச்சாச்சு. அதனால் தண்ணி வேணுன்றது அதுக்காக இப்போ வாத்துக்கு இது பண்ணியாச்சு. இந்த இந்த இடம் வந்து முழுக்க முழுக்க வாத்துக்கான? ஆமாம் மேம், இது வந்து வாத்துக்காக இந்த இடம், மீதி வந்து அந்த ஃபேன்சி புறாக்காக ப்ரீடிங்காக கேஜில் வச்சிருக்கோம். கேஜில் வச்சிருக்கோம். ஸோ வாத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிக சத்தம் கொடுக்கும், கண்டிப்பாக கொடுக்கும். எதுக்காக கூஸ் வந்து செலக்ட் பண்ணுறது? கூஸ் வந்து அழகுக்காக தான் மேம், ஃபேன்சி தான், அது வந்து ஃபேன்சி வாத்து தான். எதுக்காக அப்படின்னா ஒரு புது ஆட்கள் யார் வந்தாலும் கத்திக்கிட்டே இருக்கும், அதேமாதிரி பாம்பு எது வந்தாலும் அதுங்க கத்துங்க, கூட்டமாக கத்துங்க. அதனால் அந்த ஒரு பர்பஸ்க்காகவும் அழகுக்காக வளர்க்குறது தான் கூஸ். ஓகே ஓகே, நிறைய பேர் கேட்குறாங்க இப்போ இந்த கூஸ் வந்து பண்ணை முறையில் வச்சு வளர்க்கலாம், வீட்டு மாடியிலையோ அதெல்லாம் வச்சு வளர்க்கலாம்? மாடியில் வளர்க்குறது ரொம்ப கஷ்டம். ஆனால் என்னென்னா தண்ணி இருக்கணும் அதுக்கு, ஒரு தொட்டி மாதிரி சின்னதாக கட்டி அந்தமாதிரி தண்ணி இருக்கணும். கண்டிப்பாக தண்ணி இருந்தால் தான் கூஸ் வளர்க்குறதுக்கு சௌரியமாக இருக்கும். ஆமாம், என்ன உணவு கொடுக்குறீங்க வாத்துக்கு? இது வாத்துக்கு வந்து எல்லாமே மேய்ச்சல் தான், ஃபுல்லாகவே மேய விட்டுறோம். சராசரியாக வந்து பார்த்தீங்கன்னா வாத்துகளுக்கு எவ்வளோ செலவாகும்? வாத்துக்கு வந்து மேய்ச்சல் தானே நம்ம சொல்ல போகிறோம், நம்ம எதுவுமே வச்சு நம்ம அடைச்சி வச்சிருந்து பண்ணால் தான் போகல, நம்ம எல்லாமே மேய விட்டு தான் மேய்ச்சல் முறையில் தானே வளர்க்குறோம். அப்படின்ட்டு ஒன்று தீவன செலவுலாம் ரொம்ப பெருசாலாம் ஆகாது மேம், தீவன மேலாண்மைக்கு ரொம்ப குறைவு தான். ரொம்ப குறைவு தான், அதாவது வந்து நல்ல தண்ணியும் நல்ல இடம் இருந்து இடம் இருந்துச்சுன்னா தாராளமாக வாத்துக்கு வந்து ஒரு செலவும் இருக்காது, ஒரு செலவும் இருக்காது. நோய் மேலாண்மை, நோய் மேலாண்மை வந்து கூஸுக்கு வந்து ஒன்றுமே நோய் வராது மேம், அவ்வளோக்கு வராது. ஏன்னா அது வந்து இயற்கையாகவே அது தனக்கு தேவையான என்னமோ அது சாப்பிட்டுக்கும். அப்படின்றப்ப நோய் மேலாண்மை ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி. ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஃபேன்சி புறாக்கள். ஆமாம், நான் வேறு ட்ரெஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத்லேருந்து வந்ததுனால தான் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டிருக்கேன், வேறு எதுவும் இல்லை. அங்கே வாங்கினது தான் சரி, இதெல்லாம் போட்டால் இங்கே தானே போட்டால் உண்டு. இப்போ காட்டிடலாம் இப்போ என்னென்ன இருக்குது மேம் நம்மளுக்கு ஃபேன்சி புறா? வந்து ஆஸ்திரேலியன் ஃபேன்டைல் இருக்குது, இந்தியன் ஃபேன்டைல் இருக்குது, முஸ்கி இருக்குது, நிறைய ஃபேன்சி, எல்லா ரேரான ஃபேன்சிஸ் எல்லாமே இறக்கிட்டோம்.
அதாவது ஃபேன்சி புறாக்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெளியில் விட்டு பறக்க விடுறது நல்லதாக கெட்டதா மேம்? கண்டிப்பாக வந்து திறந்து விடணும் மேம். எல்லா ஃபேன்சி புறா எந்த புறாவாக இருந்தாலும் எதுவும் திறந்து விடணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பிரீடும் வேறு பிரீடும் மிக்ஸ் ஆகாமல் அது ஒவ்வொரு டைமுக்கு திறந்து விட்டோம்னா கரெக்டாக மேய்ஞ்சிட்டு தானாக வந்துருங்க. அது அது இன்பிரீட் ஆகாமல் இன்பிரீட் ஆகாமல் பார்த்துக்கணும். இப்போ நம்ம ப்ரீடிங் இருக்கனால எல்லாம் கேஜில் இருக்குது, ஆனால் அதையுமே நாங்கள் வந்து திறந்து விடுவோம். ஓகே, ரெண்டு முட்டை தான் விடுமாங்க புறா? ஆமாம், அவ்வளோ ரெண்டு முட்டை, ரெண்டு முட்டை, ரெண்டு முட்டை தான் விடும். இவங்களாவது ஒழுங்காக சொல்கிற பேச்சு கேட்குறாங்க. ஓகே மேம், புறாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன்சி புறாக்கள்னு சொல்கிறாங்களா, ஃபேன்சி புறாக்களுக்கு வந்து உணவு ஏதாவது மாற்று கொடுக்கும்? உணவு வந்து பார்த்தீங்கன்னா அப்படிலாம் எதுவுமே இல்லை மேம். அதுக்கும் கோதுமை, கம்பு இந்த மாதிரி நம்ம தீவனம் தான். ஆனால் அதையுமே நம்ம திறந்தோம்னா தானே மேய்ஞ்சிக்கும், தனக்கு தேவை எல்லாமே மேய்ஞ்சிக்கும். நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கணும் அதுங்கள. அவ்வளோ கோழிக்கான கோழிக்கான இடம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோழி கூட இல்லை, எங்கே பிடிச்சாலும் எல்லாமே போயிடும் மேம். காலையில் வந்து எல்லாம் ஒரு அஞ்சு வகையான தானியம் அரைச்சி கொடுத்துட்டோம், போட்டுட்டோம்னா மீனை திறந்து விட்டுருவோம். திறந்தோம்னா சாயந்தரம் திருப்பி அஞ்சு மணி தான் வருங்க. ஓகே, ஆமாம், கவர்மெண்ட் வேலை மாதிரி காலையில் அஞ்சு மணி தான் வரும். ஆமாம், சூப்பர். அதாவது மேய்ச்சல் முறையில் விடுறீங்க, மேய்ச்சல் முறையில் விடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கேள்வி, ஏன்னா நிறைய பேருக்கு அந்த பண்ணை அமைப்புகளுக்கு ஒரு பெரிய கேள்வி என்னன்னா, கழுங்கு பறந்து எல்லாம் வந்து கோழிகளை தாக்கக்கூடிய தன்மைகள் இருக்கு, அதுக்காக தான் நீங்க இந்த மாதிரி மேலே போட்டிருக்கீங்க? ஆமாம் மேம், அதுக்காக தான் போட்டிருக்கோம். நைட்டு நேரத்தில் ஏதாவது வேற ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்றக்காக தான் இதை போட்டிருக்கோம். அது இல்லாமல் கிண்ணி கோழிலாம் இருக்கு பார்த்தீங்களா, கிண்ணி கோழிலாம் வந்துச்சு அப்படின்னா கழுகெல்லாம் வந்துச்சுன்னா அது கத்த ஆரம்பிச்சா தானே கோழி எல்லாம் வந்து உள்ளுக்குள்ள அடங்கிடும். நம்ம இடத்துல வந்து இந்த கழுகு வரும், கழுகு வந்துச்சு அப்படின்னா எல்லா கோழியும் அப்படி ராக்கெட் மாதிரி வந்து நம்ம இடத்துல வந்து உள்ளுக்குள்ள வந்துடும். அதுக்காக தான் இந்த இது போட்டிருக்கோம். ஓகே, இது போடுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கழுகுகள் தாக்காமல் இருக்கு. ஆமாம், அதுக்காக தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கோழிகளில் என்னென்ன வகை கோழிகள் வச்சு நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பியூர் நாட்டுக்கோழி இருக்கு மேம், அது மாதிரி கருங்கோழி இருக்கு, கிண்ணி கோழி இருக்கு, வான்கோழி இருக்கு. அது இல்லாமல் கத்தி கட்டு வெத்தடி இப்போ பண்ண போகிறோம். ஏன்னா இப்போ என்னன்னா இந்த பார்ட்டிஷன் இதிலே கொஞ்சம் பிரித்து தனித்தனியாக நம்ம எல்லாம் பண்ண போகிறோம். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தனித்தனியாக உங்களுக்கு கேஜஸ் மாதிரி ரெடி பண்ணிருப்போம். ஓகே, இது என்ன வச்சிருக்கீங்க மேம்ஸ்? இதில் வந்து மாடு ஆடு மேம்ஸ் எல்லாமே. நம்ம மாட்டுக்கும் ஆடுக்கு தேவையான இடம் இது. இன்னும் வைக்கப்பூர் மட்டும் கொஞ்சம் வைக்கப்பூர்லாம் அந்த போர் போடணும், இந்த கொஞ்சம் வேலை இருக்கனால இன்னும் செஞ்சு முடிக்க முடியல. ஓகே, என்னென்ன ஆடு வகைகள் இருக்கு? நாட்டாடு தான் மேம்ஸ், எல்லாமே நாட்டாடு தான், பியூர் நாட்டாடு தான். ஆமாம், நம்ம ஹைதராபாத்தில் பார்த்த மாதிரி ஆடுகள்லாம் அந்த மாதிரி ஆடெல்லாம் ஒன்றும் வரல, ஆனால் வந்துடும் விரைவில், சீக்கிரமாக ஒரு ஃபேன்சி ஆடெல்லாம் இறக்குறோம். ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோட் ஃபார்மை பற்றி நிறைய ஹைதராபாத்தில் பக்கம் எடுத்திருந்தோம். அந்த வீடியோஸ் பார்க்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கம்ப்ளீட்டாக கொடுக்குறேன். ஆடுகள் ஏகப்பட்ட வகைகள் அங்கே இருக்குங்க. தமிழ்நாட்டில் பார்த்துட்டு தாங்க ஆடுகள் கம்மியாக இருக்காங்க, பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஆடுகள் தான். ஸோ வாங்க அடுத்தையும் பார்த்தலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா முயலுக்கான இடம் வச்சுருக்கோம். முயல்கள்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட என்னென்ன இருந்துச்சுன்னா சின்சிலா இருந்துச்சு, நியூசிலாந்து ஒயிட் இருந்துச்சு, அப்புறம் பார்த்திங்கன்னா டச் வெரைட்டி, இந்த மூணு வெரைட்டி நம்ம வச்சுருந்தோம். ஆமாம், அதாவது நீங்கள் வந்து யூனிட் முறையிலையும் கொடுக்குறீங்க, யூனிட் முறையிலும் கொடுக்குறோம், தனித்தனியாக ஒரு பேரா வேணாலும் ஒரு பீஸ்னாலும் கொடுக்கலாம், ஒரு பீஸ்னாலும் கொடுத்துக்கலாம். ஓகே, முயல்களும் நம்ம பண்ணையில் இருக்கு. ஆமாம், முயல் இருக்கு. ஓகே, முயல் முயலுக்கு வந்து நோய் மேலாண்மை என்ன? நோய் மேலாண்மைன்றது வந்து கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்டாக கொடுக்கணும் மேம்ஸ். கீழேருந்து ஒரு ரெண்டு அடிக்கு ஹைட் இருக்கணும் கேஜி. கேஜி பார்ட்டிஷன் போட்டு முயல் வந்து கேஜில் வந்து ப்ரீடிங் வளர்த்தா பெஸ்ட்டு. ஆனால் அதை வந்து நம்ம ஒரு இடம் ஸ்பேஸ் மாதிரி கொடுத்து முயலை வந்து மண் தரையில் விட்டோம்னா கொஞ்சம் நல்லது. ஏன்னா கொஞ்சம் வந்து அது ஓடும் விளையாடும் நல்லா கொஞ்சம் இதாக இருக்கும். ஆனால் ப்ரீடிங் ஆகும்போது கேஜில் போட்டு வளர்க்குறது தான் பெட்டர். ஓகே, ஆமாம், நிறைய பேர் கேட்குறீங்க வெயிலில் வச்சு பண்ணையில் வளர்க்க மாட்டாங்களே, எல்லாமே ஒரு கூரை மாதிரி போட்டு தான் வைக்கணும். கண்டிப்பாக, கண்டிப்பாக, அதில் உண்மைதான், ஷெட்டில் இருந்தால் வெயில் தாங்காது மேம்ஸ். இது முயல் வந்து குளிர் கூட எவ்வளோ தாங்கும், வெயில் வந்து தாங்காதுங்க. அப்படின்றப்ப கீத்து மாதிரி போட்டு ஸ்பேஸ் நல்லா ஃப்ரீயாக காற்று நல்லா இருக்கணும் மேம்ஸ், காற்று நல்லா வர மாதிரி இருக்கணும், வெயில் போடக்கூடாது, அப்படின்னா நல்ல முயல் வளரும், நல்லா வளரும். இந்த யூடியூப்பில் பார்க்குறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கோடி சம்பாதிக்கிறோம், ரெண்டு கோடி சம்பாதிக்கிறோம், மூணு கோடின்னு போடுறாங்க, இதெல்லாம் உண்மையாகவே இருக்கா? இழப்புகள் ஏற்படுதா? கண்டிப்பாக இழப்பு இருக்கும் மேம்ஸ், இழப்பு இல்லாமல் இருக்கே இருக்காது, கண்டிப்பாக இழப்புலாம் ஆகும். நம்ம பண்ணையை வந்து நம்ம நினைக்கிறோம் பண்ணையில் நிறையா சம்பாதிக்கிறோன்னு, சம்பாதிக்கிறோட நிறைய இழக்கிறது தான் அதிகமாக இருக்கும். ஓகே, அதனால் என்னென்னா ஒரு ஹாபியாக பண்ணலாம், ஒரு பேஷனாக பண்ணலாம், இதை வந்து நம்ம நிறையா கற்றுக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது, ஆனால் அனுபவம் வர 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 தான் நம்ம இது பண்ண முடியும். அதனால் எடுத்தோடனே சம்பாதிக்க முடியுமா அப்படின்னா கிடையாது, இழப்புனாலாம் நிறையா பார்த்துட்டு தான் நான் அடுத்த உணவு கற்றுட்டு தான் இருக்கேன் வரைக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்க்க போகிறது டாக்ஸ். டாக்ஸ்ன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா விட்டு வந்து மொத்தம் நாலு டாக் வச்சுருந்தோம், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பைரவ், டயானா, அப்புறம் வந்து ரயான் அண்டு கருப்பி. ஆமாம், இதை வந்து நம்ம நிறைய இன்ட்ரொடக்ஷன் வீடியோவில் சொல்லிட்டோம். இது வந்து சேல்ஸ் கிடையாதுங்க, இந்த நாலு நாய்களும் சேல்ஸ் கிடையாது, நம்மளுடைய பண்ணைகளுக்காக வச்சுருக்கோம், ப்ரீடிங்காக வச்சு ப்ரீடிங்காக வச்சுருக்கோம். ஓகே, ஸ்டட் சர்வீஸ் இருக்குங்களா? ஸ்டட் சர்வீஸ் ஒன்றும் அவைலபிளாக இல்லை மேம்ஸ், எல்லாமே வந்து இப்போ அஞ்சு மாதம் பத்து மாதம் பன்னெண்டு மாதம் தான் ஆகுது. ஸ்டட் சர்வீஸ் வேணால் கண்டிப்பாக கால் பண்ணலாம். ஓகே, மீன்குட்டை அமைப்பு பார்த்துருந்தோம். மீன்குட்டை அமைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முன்னாடி ஓப்பனில் வச்சுருந்தீங்க, வேலி மாதிரி போட்டிருக்கீங்க மேம்ஸ். வேலி எதுக்கு போட்டிருக்கோம் அப்படின்னா வாத்தெல்லாம் போய் அந்த உள்ளுக்குள்ள தண்ணியில் போய் இறங்கி வந்து, ஏன்னா நம்ம மீன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தீவனம் போட்டு வளர்க்கல, இயற்கை முறையில் வைக்கிறோம், காய்கறி கீரைகள் சாப்பாடு இந்த மாதிரி ஒரு இயற்கை முறையில் வளர்க்கும் போது அதை போய் அந்த கழிவை சாப்பிட்டுச்சுன்னா அப்படின்னா வாத்துக்கு உட முடியாமல் போயிடும், நோய் வந்து பரவும் நாட்டு வாத்துக்கு.
கூசு கிடையாது நாட்டத்துக்கு. அதனால என்ன பண்ணிட்டோம், வேற எதுவும் உள்ளுக்குள்ள இறங்கக்கூடாதுன்னு மீன் குட்டையை வந்து ஒரு வலை போட்டு அடைச்சிருக்கோம். மீன் குட்டையில என்னென்ன மீன் வளர்ப்பு பண்ணி? அஞ்சு வகையான மீன், ரோகு, கட்லா, மிருகால், சிசி, இந்த மாதிரி ஒரு லேயர் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க, அந்த வகை மீன் தான். அஞ்சு லேயர் ஃபிஷ் இருக்கு உள்ளுக்குள்ள. அதாவது மீன்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம நோய் மேலாண்மை எல்லாம் எதுவும் பண்ண முடியாது. ஆமா கண்டிப்பா. கரெக்டா உணவுன்னா என்ன கொடுக்குறீங்க? நாங்கள் வந்து முட்டைக்கோஸ் தலை, காலிஃப்ளவர் தலை, காய்கறிகள், அப்புறமேட்டு கீரை வகைகள், சாப்பாடு அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா அனாவசியமே ஏன் செலவு பண்ணுறீங்க மீன் பண்ணைகளுக்கு? இது வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற வேஸ்டேஜ் வச்சு கொடுக்கணும். ஒருங்கிணைந்த பண்ணைக்கான முக்கியமான காரணமே ஒன்றை சார்ந்து ஒன்று. கண்டிப்பாக கண்டிப்பாக. சரி, அதை எப்படி நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறது மேம்? இப்போ நம்மக்கிட்ட வந்து எல்லாமே முயல் எல்லாமே வளர்க்குறோம். அப்படின்றப்ப ஒரு மூட்டை காய்கறி வாங்கணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் தேவைப்படுது. அதை வாங்கி வைக்கிறோம், அது வந்து கண்டிப்பாக வந்து கொஞ்ச நாள் ஆச்சு, ஒரு ரெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு அழிவு போன மாதிரி இருக்கும். அதை வந்து அப்படியே மீனுக்கு போடப்போகிறோம். நம்ம வந்து மீனுக்காகவோ செலவு பண்ண போகிறது கிடையாது. முயலுக்கு போடுறோம், கின்னியாப்பிக்கு போடுறோம், ஹாம்ஸ்டருக்கு போடுறோம், வாத்துக்கு போடுறோம், கோழிக்கு போடுறோம், ஆடு மாடு எல்லாம் சாப்பிட்டது போக ஒரு மூட்டை வாங்கி அது எல்லாம் சாப்பிட ஒரு ரெண்டு நாள் கழித்து மிச்சமானதை மீனுக்கு தான் போட போகிறோம். அப்படின்றப்ப நீங்கள் மீனுக்காக ஒன்று செலவு பண்ண போகிறது கிடையாது. இயற்கை சார்ந்து நாங்கள் போயிட்டு இருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ஜூஸ் போட்டு கொடுத்தீங்க, அது என்ன ஜூஸ் மேம்? கிருணி பழம் மேம். கிருணி பழம், அதாவது நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச கிருணி பழத்தில் ஜூஸ் குடிக்கிற சுகமே தனியாக. இந்த ஆர்கானிக் ஆர்கானிக்னு ஏன் அப்படி ஓடுறாங்க மக்கள்னு கேட்குறப்ப தான் எனக்கு தான் புரியுது. கண்டிப்பாக குடிக்கும் போது வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்னஸ் இருக்குது, ஏன்னா எந்த ஒரு கெமிக்கல் கண்டென்ட் எதுவுமே இலக்கலை, எல்லாமே சூப்பராக இருக்குது. சரி மேம், நம்மள்ட்ட என்னென்ன மரங்கள் இருக்குது? டிம்பர் மரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மகாகனி, ரோஸ்வுட், செம்மரம், இந்த மாதிரி டிம்பர் மரம் இருக்குது மேம். அப்புறம் காய்கறி போட்டிருக்கோம். என்னென்ன காய்கறினா கத்திரிக்காய், வெண்டைக்காய், கீரை, மிளகாய், சின்ன வெங்காயம் இது போட்டிருக்கோம் மேம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாழைமரம் நிறைய வச்சுருந்தீங்க. ஆமாம், வாழைமரம் வந்து எல்லா வகையான வாழைமரமும் நம்மக்கிட்டே இருக்குது மேம். இப்போ எல்லாமே வச்சுருக்குறோம். பழங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கிருணி பழம், கொய்யாப்பழம், எலுமிச்சை, தர்பூசணி எல்லாமே நம்ம பழங்கள் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் நான் ஒன்று வாங்கிட்டு வந்தேன், அது மறந்துட்டீங்களே, வாட்டர் ஆப்பிள். வாட்டர் ஆப்பிள். ஸோ வாட்டர் ஆப்பிள் வந்து எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு. இந்த சைடில் எந்த திருச்சி மாவட்டத்தில் அது வளருமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமாக இருந்துச்சு. என்ன சந்தேகம்? வெயில் ஜாஸ்தியாக வெயில் அதிகமாக இருக்கு. வளர்ந்துருச்சு மேம். வளர்ந்துருச்சு. ஸோ அடுத்த ஈல்டு வரப்போ நான் அதை சாப்பிட்டுட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோக்கான பதிவு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விற்பனைக்கான தனி வீடியோ வரும். என்னென்ன விற்பனைகள் இந்த பண்ணையில் இருக்குன்னு சொல்லிட்டு அதை நாங்கள் விரிவாக ஒரு வீடியோ கொடுக்குறோம். ஸோ இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஸோ இன்னும் நல்ல வீடியோவில் சந்திப்போம். பை சரிங்க. Yeah.